Hi friends, welcome back to our channel Tanu Chainu Home. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் வந்து பார்க்க போறோம். இது நீங்க காம்படிஷன்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சயின்ஸ் ஃபேர்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்னது அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இட்ஸ் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்ட் டூ வீடியோ. ஸோ பார்ட் ஒன் வந்து கலர் சேஞ்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல, அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ஃப்ளோட்டிங் ஆன் தி வாட்டர் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ், எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் டூக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மெட்டீரியல் ரெக்வயர்ட் என்ன என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டிர் பண்ண ஒரு ஸ்பூன், அப்புறம் இன்னொரு ஸ்பூன் வேணும் உங்களுக்கு, அப்புறம் salt, common salt, 2 lemon and 2 glass of water. So yes, in the experiment mana aarambichiralam vaanga. So yes, ipa namba materials required paathaachu. So ipa nama vandu panna aarambichiralam. So 1 glass la ipa namba normala vandu potrralam lemon. ஸோ இது வந்து சிங்க் ஆகுது பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க சிங்க் ஆகுது அது. ஸோ இப்போ இந்த செகண்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா ஸ்டிர் பண்ணும், அது டிசால்வ் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிக்கணும். ஸ்டிர் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த லெமனை இந்த கிளாஸில் போட்டால் இது வந்து ஃப்ளோட் ஆகுது பாருங்க, பாருங்க. இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு கண்டிப்பாக வந்து நான் நம்புகிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா வந்து சிங்க் ஆயிடுச்சு இந்த கிளாஸ், இது வந்து கொஞ்சம் ஃப்ளோட் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த கப்பில் கிளாஸில் வந்து தண்ணிக்கு தான் வந்து நிறைய வந்து டென்சிட்டி இருக்குது, ஹையர் டென்சிட்டி வந்து இருக்கு. ஸோ பட் இதில் வந்து இந்த லெமனை விட அந்த சால்ட்டுக்கு ஹையர் டென்சிட்டி இருக்கிறதுனால அது வந்து ஃப்ளோட் ஆகுது. இதுக்கு வந்து இப்போ வந்து வாட்டருக்கும் லெமனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனுக்கு தான் வந்து நிறைய ஹையர் டென்சிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் இது சிங்க் ஆகுது. இதில் வந்து நம்ம சால்ட்ஸ் போட்டிருக்கிறதுனால, சால்ட் போட்டிருக்கிறதுனால ஹையர் டென்சிட்டி அதுக்கு தான் நிறைய இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ எஸ், இதுதான் இன்னைக்கு என்னோட வீடியோ.